இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியாக இருக்கும் கங்குவா திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். நான் படம் வேற மாதிரி இருக்குக்கா. கார்த்தி எல்லாம் கடைசியில வந்து மிரட்டி விட்டாப்ல ரோலெக்ஸ் மாதிரி, அவர் இந்த படத்துல கார்த்தி வந்தாரு, வேற மாதிரி இருக்கு படம். ஆக்சுவலி நான் பார்த்தது வந்து என்னன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சூர்யா ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் பிரான்சிஸ் கேரக்டர் நல்லாவே போச்சு, ஆனா அந்த நலமான்ற கேரக்டர் கங்குவாவோட என்ட்ரி அது வந்து கூஸ் பம்ப்ஸ் வேற மாதிரி. உண்மையிலேயே ஒரு சூர்யா ஃபேனா ஃபுல் ஃபீலா வந்திருக்கேன். ஓகே, நல்லா இருக்குது. அவரோட சிக்ஸ் பேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஏஜே நமக்கு தெரியல, அப்படி காட்டியிருக்காங்க சும்மா வேற லெவல். அந்த கடைசி அந்த 10 நிமிஷம் எப்போக்கா ரோலெக்ஸ் அண்ட் டெல்லி இப்ப கொண்டு வந்திருக்காங்க அதை தூக்கி வந்து. இப்போ சூர்யாண்ணா எப்போவுமே எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாரு. ஸோ இதில் வந்து ரொம்பவே, ஆனால் உங்கள் ஹார்ட் ஒர்க் ஸோ ஸ்வீட்ண்ணா. நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நிறைய உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நிறைய கொடுத்துருக்கீங்க, சூப்பர்ண்ணா. கிழி கிழி கிழிச்சிட்டீங்க ஃபேன்ஸ், ஷாக்கு சூர்யாண்ணா ராக்கு. படம் செம்மையாக இருக்குது. 2000 crores சொன்னாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை, 5000 crores அடிக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் மிரட்டில் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. செம்ம படம், செம்மையாக இருக்குது. ஆமாம், ரெண்டு ஒர்த்து, சரியான ஒர்த்து. எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம், நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கணும், ப்ளீஸ் எல்லாருமே வந்து பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்த மாதிரி எல்லாருமே பார்க்கணும், அதான் எங்களுக்கு. தமிழகத்தில் மருத்துவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்தால் ஒரு கட்டத்தில் மருத்துவமனைகளை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என அகில இந்திய மருத்துவ சங்கத்தின் துணைத் தலைவர் டாக்டர் பிரகாசம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். நல்ல வைத்தியம் பண்றதுக்காக 2 வருஷம் ஜெயிலுக்கு எந்த டாக்டரும் போக முடியாது, அது கூட மன்னிச்சு விடலாம். இந்த மாதிரி அப்பப்ப குத்து வாங்கி அடிபட்டு சாகிறது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். அதனால வந்து வேற வழி இல்லைன்னா நம்ம வந்து மருத்துவமனைகளில், நம்ம ஏற்கனவே சிறு சிறு மருத்துவமனைகள்லாம் வந்து நிறைய மருத்துவமனைகள் மூடப்பட்டன. எவ்வளோ மருத்துவமனை சார் மூடிருப்பாங்க? அது எனக்கு தெரிய கிட்ட ஒரு 100ல இருந்து 200 சிறிய மருத்துவமனைகள் வந்து சரியான சப்போர்ட் இல்லாமல். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.